ഹൃദയ തൂയ്മയും താഴ്ചയുമുള്ള യേശുവേ, എങ്ങൾ ഇദയങ്ങളെ ഉങ്ങൾ തിരു ഇദയം പോലെ പുനിതമാക്കുങ്ങൾ. ഇറൈവൻ ഉലകത്തെ പടയ്ക്കുമ്പോള് മുതൽ നാളിൽ ഒളിയെ ഉണ്ടാക്കിനാർ എന്നതാക നാം തുടക്കനൂൽ 1:3 പാർക്കിറോം. இந்த ஒளியின் ஆற்றல் உலகம் முழுவதையும் பிரகாசிக்க செய்கிறது மற்றும் இது நம் வாழ்வின் அடையாளமாகவும் வாழ்வு தரும் ஒளியாகவும் காணப்படுகிறது. திரு இருதய படத்தை நாம் நன்கு உற்று நோக்கினால் அதில் ஒளியின் கதிர்களை காண முடியும். அதை குறித்து விவிலியத்தில் யோவான் 8:12 இயேசு நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மற்றும் வெளிப்பாட்டு நூல் 21:23 கடைசி காலத்தில் புதிய எருசலேமில் சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடுப்பதில்லை, மாறாக ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவானவரே ஒளியாக இருப்பார் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வொளியே நெருப்பாகவும் தெய்வீக தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது. பவுல் என்ற சீடன் தமாஸ்குக்கு செல்லும் வழியில் இயேசுவின் ஒளியாகிய தெய்வீக தன்மைகளை அனுபவித்ததாகவும் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவாகிய ஒளி நம் உள்ளத்தில் வரும்போது பாவம் என்கிற இருள் நம்மை விட்டு அகன்று போகிறது. ஆகவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கிறிஸ்துவின் ஒளியில் நிலைத்திருக்க ஒப்புக் கொடுப்போம். இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பின் ஒளியான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.